கைஸ் வெல்கம் பேக் எம்டி சடன் சேனல். இன்னைக்கு ஈத் முபாரக். இப்போ போயிட்டு பேக் வியூவில் வந்து எப்படி இருக்கும் இந்த பாருங்க. பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆக போதுங்க மார்னிங். இங்கே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீ வந்து பண்ணிட்டுருக்காங்க. போயிட்டு டீ குடிச்சிட்டு ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீவும் வந்து சாப்பிடலாம். ஈதுனாவே எங்கள் வீட்டில் நான் ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா பொராட்டாவும் ஆட்டு ஈரல் கொழும்பு தாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பொராட்டா வந்து எல்லாம் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே இதுவும் அப்படியே லைட்டாக வீடு ஒன்று எடுத்துகிட்டு பொராட்டா வந்து இப்போ வந்து நம்ம வந்து நல்லா வந்து அடித்து ஸ்மூத் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொராட்டா ஈரல் குழம்பு. எங்கள் ஈரல் குழம்பு பார்த்தீங்கன்னா நான் ஈரல் வந்து சாப்பிட மாட்டேங்க. அது வந்து சால்ல மட்டும் போட்டு ஸ்பெஷல் குளிச்சில வந்து சீரை வந்து உட்காந்துலாம். நானும் குளிச்சுட்டு அதனால் ட்ரெஸ்ஸு இது மாற்றலங்க. ட்ரெஸ்ஸு போட்டு ஈரல் போட மாட்டேன். ஓ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு வந்து சேஞ்ச் பண்ணியாச்சுங்க. இந்த ட்ரெஸ் வந்து குளிச்சு எல்லாம் ரெடியாகி வந்தாச்சு. என்னோடய ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கொடுத்தா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூனோட டிசைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிலாவோட டிசைனிங்கில் வந்து பண்ணியிருக்கான். இங்க ஒரு தக்கரனே ஒரு அவன் தொப்பி எடுத்துக்கூடாது எடுக்க விடும். ஈத் நமாஸ் வந்து முடிஞ்சிச்சுங்க. ஈத் நமாஸ் முடிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இவனும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஈதில் வந்து அதாச்சும் பண்ணியாச்சு. எனக்கு தெரியுங்க வீடியோ எடுக்க விட்டாரு. ஓகேங்க, ஓகே வாங்க அடுத்த வீடியோ. கொஞ்சம் வாயில போட்டு தல் சொல்ல பூரா தல் சொல்லு.
ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சுக்கிறாங்க. இங்கே உட்காந்து சாப்பிட்டா தான் க்ளீனாக வச்சுக்கலாம். என்ன ஸ்வீட்டுங்க இது, பிரியாணி. இது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ என்ன அது கத்திரிக்காய் குழம்புங்க, புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த கீ வாசனை வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் அப்படியே இருக்குங்க. கீ வாசனை இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட மசாலா வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குங்க மசாலா. நான் மசாலா எடுத்தேன்னா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு பிரியாணிக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு மட்டன் பிரியாணிங்க. இது எனக்கு தெரிஞ்சிருக்கும் கத்திரிக்காய் குழம்பு நம்ம நார்மல் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. மழை வெளியே வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து இது எனக்கு பிடிச்ச ஒரு பாயசம். இது அரிசி பாயசம் ஒரு ஃபேவரட்டான பாயசம். இது இப்படி போட்டு சாப்பிட்டா தான் இந்த பிரியாணிக்கும் இந்த ஸ்வீட்டுக்கும் இப்போ காரத்துக்கு பயங்கரமாக கம்பிச்சு. லெவலுங்க ஸ்வீட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடையாது, ரொம்ப கம்மியாக கிடையாது, கரெக்டாக இருக்குது ஸ்வீட்டு. அரிசி பாயசம் இது. இதில் பார்த்தீங்கன்னா அண்டி பருப்புலாம் போட்டுருப்பாங்க, அதனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மில்க் மேட்லாம் ஆட் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சோன்னு சொன்னால் சரியான மழை, காற்று பயங்கரமான மழை வருதுங்க. காற்று தான் பயங்கரமாக வருது. பண்டிகை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து போயிடுச்சு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்து போயிருக்குன்னு நினைக்கிறேன். இதே ஃபோட்டோ ஷூட்டெலாம் வச்சுருந்தோங்க. ஃபோட்டோலாம் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா வச்சுருந்தோம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதே மாதிரி மழை வந்து ஐஸ் கட்டி மழைங்க. இப்போனா தெரில ரெண்டு நாளாக மூணு நாளாக தொடர்ந்து ஐஸ் கட்டி மழையாக பெஞ்சிட்டு இருக்குது. சரியான மழை, ஐஸ் கட்டியோட மழை வந்து பெய்யுது. சவுண்டிங் வந்து கேட்கலாம். இடியும் வந்து பார்த்திங்கன்னா வருது. சூடு வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. சூடு இல்லாத வரைக்கும் சந்தோஷம் தான். அதிக சூடு இருந்துச்சுன்னா ஓவராக ஹீட் ஆகிடுது. இது வந்து நல்லபடியாக வந்து போச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுகிறேன். நான் உங்கள் எம்பிஎஸ் சார்.